Welcome to Healthy Food Kitchen. நம்ம இன்னைக்கு மீல் மேக்கர் சோயாவை வச்சு எப்படி கோலா உருண்டை செய்யறதுன்னு பார்ப்போம். நல்லா இதை வந்து வெந்நீரில் அரை மணி நேரம் உப்பு போட்டு ஊற வச்சுருக்கேன். நல்லா வந்து இந்த வெந்நீர் ஊறிடும், நல்லா ஊறி இந்த மாதிரி வந்துடும். நல்லா தண்ணி இருக்க புழிஞ்சு விட்டு இதை வந்து உதுத்து வச்சுக்க போகிறோம். இதை அரைக்கிறதுக்கு வந்து தேங்காய் பூ ஒரு 4-5 ஸ்பூன் வரைக்கும் எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம் வந்து ஒரு 6-7 வெங்காயம் நான் நறுக்கி வச்சுருக்கேன். வதக்கிறதுக்கு வசதியாக நறுக்கி வச்சுருக்கேன். முழுசாக இருந்தால் வதங்குறதுக்கு நேரம் ஆகுங்கிறதுனால நறுக்கி வச்சுருக்கேன். பொட்டுக்கடல 3 ஸ்பூன். இது வந்து புதினாவும் கருவேப்பிலையும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ளேவருக்காக. நீங்கள் வேண்டாட்டி இதை விட்டுனா, எங்களுக்கு அந்த புதினா ஃப்ளேவர் பிடிக்குங்கிறதுனால அதை சேர்த்து வதக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ளேவருக்காக பச்சை மிளகாய் ஒன்று, முந்திரி பருப்பு ஒரு 6 எடுத்து வச்சுருக்கேன். சோம்பு, சீரகம், சோம்பு 1/2 ஸ்பூன், சீரகம் 1/4 டீஸ்பூன். இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் இஞ்சி பூண்டு வந்து அரைக்கிறதுக்கு இஞ்சியும் தனியாகவும் பூண்டு தனியாகவும் எடுத்து வச்சுக்கலாம். விழுது இருக்கிறதுனால நான் விழுது எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இப்போ வந்து கரம் மசால் பவுடர் 1/4 டீஸ்பூனும் மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். சோம்பு, சீரகம். சோம்பு வந்து வாசமாகவும் இருக்கும், ரெண்டாவது செரிமானம் ஆகும் சீக்கிரம், அதனால் சோம்பு கூட போட்டிருக்கேன். முந்திரி பருப்பு, பொட்டுக்கடல கொஞ்சம் ரோஸ்ட் ஆகட்டும், வெங்காயம், பச்சை மிளகாய், இதோட இஞ்சி பூண்டு கொடுக்கும். புதினாவும் கருவேப்பிலை ஃப்ளேவர் இப்பயே ரொம்ப நல்லா இருக்கும். தேங்காய் மிளகாத்தூள் கரம் மசால் இப்போ இந்த பேஸ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோம். மீல் மேக்கரில் நான் உப்பு வெந்நீரில் ஊற வைக்கிறதே உப்பு சேர்த்துருக்கேன், அதனால் இதுக்கு மட்டும் நம்ம உப்பு போட்டால் போதும். இப்போ இதை வந்து தண்ணி விடாமல் மிக்சியில் அரைச்சிக்கின்றோம். நம்ம பேஸ்ட் அரைச்சிக்கிட்டோம். இப்போ சோயாவை வந்து நல்லா தண்ணியை புழிஞ்சு விட்டு வைப்பரில் மிக்சியில் போட்டு எடுத்துக்கிட்டுருவோம். எப்படி அரைச்சிருக்கோம்னு பாருங்கள். மிக்சியில் வந்து அரைக்காமல் வைப்பரில் போட்டு எடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுங்க, மொத்தமாக போட்டிங்கன்னா இந்த மாதிரி வராது. இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து உப்பு போதுமான டேஸ்ட் பார்த்துக்கோங்க. நல்லா ஒன்று சேர்ந்துருச்சு. இப்போ நம்ம வந்து நல்லா வெடிப்பு இல்லாமல் நல்லா உருட்டிக்கோங்க. சோயாவை மட்டும் நல்லா இருக்க புழிஞ்சு நீங்கள் அடிக்கணுன்றாடி தனியாக போயிடும். நீங்கள் மல்லித்தலை வேணும்னா மிளகாய் போட்டுக்கலாம். நான் கருவேப்பிலையும் புதினாவும் சேர்த்து அரைச்சிட்டேன் ஃப்ளேவர் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக. இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க, வெடிப்பு இல்லாமல் இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. அடுப்பை குறைச்சி சிம்மில் வச்சுக்கோங்க. நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உருண்டை வந்து வெளியில் இந்த மாதிரி இருக்கும், உள்ள மாவாக இருக்கும்.
கொஞ்சம் வேக வச்சு திருப்பி விடுவோம். வெஜிடேரியன்ஸ்க்கு இது ரொம்ப பிடிக்கும். நான் இதை வந்து சைவ கறி கோலான்னு சொல்லுவாங்க. மட்டன் கோலா மாதிரியே டேஸ்ட் இருக்கும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு பொறுமையாக வேக வச்சுருக்கோம். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா வெளியில் கறி போய் உள்ளே மாவாக இருக்கும். கோலா உருண்டை ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் செஞ்சு பார்த்து உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.